யார எந்த தாய்மார்களையோ தடியோ தாக்கல, தப்பான செய்திகளை சொல்லல. சரி, சந்தோஷமா ஏதோ அருமை சகோதரர் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டாரு தாய்மார்களை வேதனைப்படுத்தல். பார்த்தா மீனா அவருடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டார். இயற்கை காலம் நம்மள கூட வாழ போறதில்ல, எந்த நாளும் முடிய போகுது. இறைவன் பிறக்கிற நேரத்தையும் நிமிடத்தனை எப்படி முடிவு செய்தானோ அதே போல இறக்கிற நேரமும் முடிவாகிவிட்டது. அதான் வள்ளுவன் சொன்னான், வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாக்கும் துய்த்தல் அறிவு. அது என்ன பேச்சு? இறைவன் வகுத்தானோ அதுல இருந்து ஒரு இன்ச்சு கூட மாறல், ஒரு நிமிடம் கூட தள்ளி போகிறார். அதுக்கு போய் எப்படி இருந்தார், எப்படி இருந்தார், என்ன ரகசியம்? மெடிக்கல் சர்டிபிகேட்டை வெளியிடவில்லை, என்ன மர்மம்? டே, மெடிக்கல் சர்டிபிகேட் வெளியிடறான் உள்ள, உனக்கு என்னடா? பாவம், அந்த மிகப்பெரிய கலைஞர் அந்த மீனா. ரஜினிகாந்த் படம் வாக்கு சின்ன என்ன அன்புள்ள ரஜினிகாந்த் குழந்தைய ஆரம்பிச்சு பெரிய நடிகாகி தமிழக மக்களை மகிழ்த்து தெலுங்கு மலையாளம் எல்லா மொழியும் மிகச்சிறந்த நடிகன் பேரிட்ட ஒரு அடக்கமான சகோதரி. நான் எதுக்கு சொல்றேன்னா, அடக்கமான சகோதரி. அது ஆடி இருந்ததுன்னா நான் அப்படி பேச மாட்டேன். ஏன்னா நான் டபுள்ஸ்னு 2000 ஒரு படம் இருக்கேன். அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, அந்த படத்தில் தான் இந்த பையன் காணுவேன், இது ஒருக்கான என் தம்பி, அவனை இசையமைப்பாளர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். நடிகர் பாண்டியராஜன் சொல்கிறார், ஒரு தம்பி சின்ன பையன்தான், அவர் இசையமைப்பு போடுவாங்க. என்ன பாண்டி எப்படி போடுறது, அதுக்கு என்ன வரலாறுன்னு. தேவா தேனிசை தென்றல் தேவாவுடைய மகன், ஐயா போட்டுக்கலாமா, நம்ம குடும்பத்துக்குள்ளப்பா போட்டுடலாமா, தேவா என் தம்பி அப்படின்னு முதல் இனிமையான பாடல். டபுள்ஸில் பிரபுதேவா மீனா, விவேக்கு மணிவண்ணன் சரளா எல்லாரும் இருப்பாங்க. அந்த படத்தில் எனக்கு அந்த பிள்ளை ஒத்துழைச்சிருக்க மீனா, எனக்கு மட்டும் இல்லை எல்லா ப்ரொடியூசரும் எல்லா படங்களையும் அடக்கமாக அன்பாக பழகி நடித்து கொடுத்த ஒரு நல்ல தமிழ் நடிகை. அவங்க வாழ்ந்து கொஞ்ச காலத்தில் புருஷனுக்கு 49 45 சொன்னாங்க, ஒரு குழந்தை அதுவும் நடிகையாச்சு. நான் டபுள்ஸில் அந்த பிள்ளையோட மீனாவோட பழகினேன் ஒரு 3 ஷூட்டிங் விட்டு. அதுக்கப்புறம் நான் பாஸ்கர் ராஸ்கல்னு ஒரு படம் ஆக்ட் பண்ணேன். அந்த படம் திருவனந்தபுரத்தில் ஷூட்டிங். அதில் அரவிந்தசாமி பொண்ணா இந்த பொண்ணு மீனா பொண்ணு நடிச்சு. அப்போ மீனா தான் கூட்டிகிட்டு வரும். 5 அந்த ஷூட்டிங்கில் இருந்தேன். இந்த குழந்தையோட மீனா இருந்து அப்போ பழகினேன். அவ்வளோதான். அப்புறம் அந்த பிள்ளையை பார்க்கவே இல்லை நான். இப்போ திடீர்னு ஒரு செய்தி, கணவன் இறந்து விட்டான். பெரிய வயசு பூதாட்டியும் இல்லை, இடைக்கால வாழ்க்கை இன்னும் தொடர வேண்டிய காலம். அது இருக்கட்டும். அந்த குழந்தைக்கு ஒரு தந்தை இல்லை, மீனாவுக்கு ஒரு கணவன் இல்லை, கலை உலகமே அழுகிறது. நல்ல பிள்ளை, அது ஒருத்த மட்டும் இதை வச்சு வியாபாரம். அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை ஏன் தெளிவிடவில்லை? உனக்கு என்னடா, உனக்கு என்ன, அடக்க மாட்ட, நல்லதில்லை. அடுத்தவங்க சாவில் போய் பிண வியாபாரம் பண்ணாத, பணம் வேணுன்றதுக்காக எச்சரிக்கா சொல்ற பிளட்டி என்னமோ இந்த நேரத்தில் வந்துருச்சு. ஏன்னா என் ப்ரொடியூசர் எங்கள் ஃபங்க்ஷன் இது, ஏன்னா தவறு செய்வங்களை விடக்கூடாதுங்க. நான்